ஹாய் வெல்கம் பேக் சேனல் இன்னைக்கு நாம எஃப்எம்மில் எந்த ஒரு டாப்பிக்கும் நாம பார்க்க போகிறது இல்லங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் எங்கிட்ட ஒரு சில கேள்வி கேட்டிருக்காங்க நான் அந்த கேள்விக்கு மட்டும்தான் ஆன்சர் பண்ண போறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி நேத்தோட மூணு மாதம் முடிஞ்சிருச்சுங்க இந்த மூணு மாதத்தில் நம்ம த்ரீ ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணியிருக்கோம் உண்மையிலே இந்த த்ரீ ஹண்ட்ரட் வரத்துக்கு நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் தாங்க காரணமே ஏன் அப்படின்னா அவங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லியிருக்கீங்க உண்மையிலேயே எனக்காக சப்போர்ட் இருக்க எல்லாேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஓகே நம்ம கொஸ்டின் நான் ஆன்சர் வீடியோவுக்கு போயிடலாங்க ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பேர் என்ன ஊர் என்ன அப்படின்னு கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக நான் இதுக்கு ஆன்சர் பண்ணியே ஆகணும் ஏன் அப்படின்னா நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இன்னும் எந்த ஒரு இடத்துலையுமே நான் என்னோடய பேர் சொல்லாமல் தான் பேசிகிட்டு இருக்கேன் என்னோடய பேர் வந்து காயத்ரி ஐ எம் ஃப்ரம் வேலூர் அடுத்த கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் போடுற வீடியோவில் இருக்கிறது உண்மையிலேயே உங்கள் வாய்ஸ் தானா அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டீங்க டியர் உண்மையிலேயே நான் பேசுகிறது வந்து என்னோடய வாய்ஸ் தான் வேறு ஒருத்தரை வந்து என்னோடய சேனலில் பேச விற்க முடியாது ஏன் அப்படின்னா நான் கூப்பிட்ட போதெல்லாம் அவங்க வந்து பேசுகிறாங்களான்ட்டு தெரியாது நான் ஒன் டே விட்டு ஒன் டே வீடியோ போட்டுட்ருக்கேன் ஸோ வந்து மற்றவங்க வந்து நான் வீடியோ போடணும்னு நினைக்கும் போதெல்லாம் அவங்களால பேசி கொடுக்க முடியாது ஸோ நான் என்னோடய ஓன் வாய்ஸில் தான் நான் பேசிகிட்டு இருக்கேன் அடுத்த கேள்வி உங்களுக்கு பேட் கமெண்ட்ஸ் வந்துருக்கா அப்படின்னு கேட்டிருக்கீங்க ஆனால் அது அது வந்து பேட் கமெண்ட்ஸுன்னு சொல்ல முடியாது நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணி த்ரீ மந்த் ஆகுது எனக்கு ஒரு கமெண்ட் மட்டும் ரொம்ப ஹர்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு என்ன கமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வீடியோ சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஒன் வீக்கில் வந்து செகண்ட் ஆஃப் ஃப்ளேம்ஸ்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அந்த வீடியோக்கு வந்து ஒரு பர்சன் வந்து அவங்க பேர் நல்லாவே ஞாபகம் இருக்கு நான் மறக்க மாட்டேன் நான் வந்து ஒரு டாப்பிக்கில் பேசுகிறேன் அப்படின்னா எண்டில் வந்து உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட கேர்ள்ஸ் எஃபம்மாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஸோ அதை அவங்க கேட்டுட்டு பிடிக்கலன்னா என்ன பண்ணுறதாம்மா அப்படின்ட்டு ஒரு கமெண்ட்டு போட்டிருந்தாங்க அதுவும் நைட்டு பதினோரு மணிக்கு போட்டிருந்தாங்க நான் காலையில் எழுந்திரிச்சு ஆறு மணிக்கு ஃபோன் பார்க்கும்போது அந்த கமெண்ட்டை படித்தேன் அப்போ வந்து எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிடுச்சு காலையிலே பார்த்ததுமே பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிருக்கலாமே ஏன் கமெண்ட் பாக்ஸில் சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு சரி ஓகே நம்ம கமெண்ட்டை வந்து பாசிட்டிவாக எடுத்துப்போம் அப்படின்ட்டு லைக் கொடுத்து ஒரு ஹார்ட்டு கொடுத்து ஹாய் ப்ரோ குட் மார்னிங் எப்படி இருக்கீங்க உங்களோட டைம் ஸ்பெண்ட் எனக்காக கமெண்ட் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி இனிமேல் நீங்கள் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுங்க தேங்க்ஸ் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நான் அமைதி அப்புறம் ஒன் ஹவர் கழித்து அவங்க ஷாக்கிங்காக பொம்மை ஒன்று போட்டிருந்தாங்க அதுக்கும் ஒரு லைக் கொடுத்து ஹார்ட்டு கொடுத்தேன் அதுக்கப்புறம் அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து அவங்களே கமெண்ட் வந்து டெலீட் பண்ணிட்டாங்க ஸோ இந்த கமெண்ட்டை தவிர வேறு எதுவுமே எனக்கு நெகட்டிவாக வந்ததில்லை நீங்களே பார்ப்பீங்க நமக்கு வந்து கமெண்ட்ஸ்லாம் ரொம்ப கம்மியாகவே தான் வரும் அடுத்த கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ தான் கமெண்ட்ஸ்கெலாம் ரிப்ளே பண்ணுவீங்க எல்லா யூடியூபர்ஸ் மாதிரியும் ரீச் ஆகிட்டால் ரிப்ளே பண்ண மாட்டீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக அப்படியெல்லாம் கிடையாதுங்க நான் கண்டிப்பாக ரிப்ளே பண்ணுவேன் ஒரு வேளை நீங்கள் சொல்கிற மாதிரி ரீச் ஆகிட்டேன் எனக்கு ரிப்ளே பண்ணலாம் டைம் இல்லை அப்படின்னாலும் கண்டிப்பாக நான் என்னோடய தூங்குகிற டைமை கம்மி பண்ணிட்டோம் நான் கண்டிப்பாக இப்போ ரிப்ளை பண்ணுற மாதிரி எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன் ஏன் அப்படின்னா எனக்கு ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர்ஸுமே உண்மையிலே ஒவ்வொரு கோல்டு காயின் மாதிரி தான் ஸோ நான் எப்போயும் அவங்கள அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கவே மாட்டேன் அடுத்த கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை நாள் யோசிச்சு பிளான் பண்ணி சேனல் ஸ்டார்ட் பண்ணிங்க டாபிக்ஸ் எங்கேருந்து எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க நான் வந்து சேனல்லாம் ஸ்டார்ட் பண்ணுன்ட்டு யோசிச்சதே இல்லைங்க சடானாக தான் ஸ்டார்ட் பண்ணேன் அது கூட ஏன் ஸ்டார்ட் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு சார் இருக்காரு ஸோ நீ நல்லா பேசுகிற வாய்ஸ் நல்லா இருக்கு நீ ஏதாச்சும் பேசி அனுப்பு நான் என்னோட சேனலில் போட்டு பார்க்குறேன் அது ஆகுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் குட்டி இன்ட்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் சும்மா ட்ரெயிலுக்கு தான் அதை பேசி நான் அவருக்கு அனுப்பினேன் அனுப்பிட்டு நல்லா இருக்கு நீலாம் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருந்தா ஒன் மில்லியனுக்குலாம் கிராஷ் இருக்கலாம் ஆனால் நீ ஏன் இன்னும் ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்க ஸ்டார்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டாங்க நானும் ஏதோ விளையாட்டுக்கு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி அதை கேர்லெஸ்ஸாக விட்டுட்டேன் அப்புறமா பிப்ரவரி இருபத்தி ஏழு நைட் அன்னிக்கே ஒரு ஒன்பது மணி இருக்கும் சரி இப்படி சொன்னார் என்ன வந்து ஒரு வீடியோவை போட்டு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு மொதல் எனக்கு எப்படி வீடியோ போடுறதுன்னு கூட தெரியாது என்னென்னமோ பண்ணி எப்படியோ போஸ்ட் பண்ணி விட்டாச்சு ஆனால் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து யாருமே இல்லை ரெண்டு பேர் தான் பண்ணாங்க அந்த ரெண்டு பேருமே என்னோடய ரிலேஷன்ஸ் தான் அதுக்கப்புறம் நான் வந்து போட்டுட்டு செக் பண்ணிகிட்டே இருப்பேன் பத்து நிமிஷத்துக்கு ஒரு முறை யாராச்சும் பார்க்குறாங்களா யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்களா அப்படின்ட்டு அந்த ஒரு வீடியோ போட்டுகிட்டே நான் பார்த்துட்டே இருப்பேன் அப்புறமா நைட்டு ஒரு பத்து மணி ஆகிடுச்சா தூக்கம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி தூங்கிட்டேன் சடானாக நல்லா செம்மையாக ஒரு கனவு வருது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து நிறையா எனக்கு வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுற மாதிரியும் நிறைய கமெண்ட்ஸாக குவிரி மாதிரியும் வந்து சப்ஸ்கிரைபர்ஸாக பார்த்தீங்கன்னா ஒன்கே ஒரே நாளில் வாங்குற மாதிரியும் பெரிய கனவெல்லாம் கண்டேன் சடானாக ஏன்ச்சி வந்து பார்த்தா டைம் பார்த்தா ரெண்டு மணி ஆகிடுச்சு இதுவரை ஒரு வேலை உண்மையாக இருக்குமோ நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி செக் பண்ணேன் ஆனால் அஞ்சு பேர் மட்டும்தான் என் வீடியோ பாட்டுருந்தாங்க சப்ஸ்கிரைபர்ஸும் ரெண்டு மட்டும்தான் தான் இருந்துச்சு இன்க்ரீஸ் ஆகவே இல்லை அப்புறமா அடைச்சி கனவா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு சேனல் பற்றி எதுவுமே தெரியாது எனக்கு அந்த காப்பிரைட்ஸ்லாம் சொல்கிறாங்களே அதெல்லாம் என்னன்னே தெரியாது ஏன் இதுக்கு மேலே நான் என்ன வீடியோ போட போகிறேன் அப்படின்னு தெரியாமல் தான் நான் சேனலே ஸ்டார்ட் பண்ணேன் அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு டெலீட் பண்ணிடலாம் நிறைய முறை நினச்சிருக்கேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க நிறைய பேர் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வெளியில் போயிடுவாங்க ஸோ அந்த இடத்துல வந்து நான் ரொம்பவே டவுன் ஆயிடுவேன் எதுக்கு அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க நம்ம கரெக்டாக தானே இருக்கோம் நமக்கு தெரிஞ்சு நம்ம பேசுகிறோம் அப்படின்னு நினச்சிப்பேன் அதுக்கப்புறம் டெய்லியும் டெய்லியும் சேனலுக்காகலாம் நிறையெல்லாம் யோசிக்க மாட்டேன் ஒரு ஆஃப்னவர் உட்காந்து யோசிப்பா நம்ம எதை பற்றி பேசலாம் அப்படின்ட்டு உடனே யோசிச்சுட்டு நிறைய பாயிண்ட்ஸெல்லாம் யோசிக்க மாட்டேன் எனக்கு டைம் அவ்வளோ கிடைக்காது டைம் கிடைக்கிறப்போ யோசிச்சு உடனே பேசிவிட்டு உடனே போஸ்ட் பண்ணிடுவேன் ஏன்னா பேசிவிட்டு நான் கேட்க கூட மாட்டேன் ஏதாச்சும் தப்பு பண்ணியிருக்கேன்னா அப்படின்னு சொல்லி நான் கேட்கவும் மாட்டேன் யாராச்சும் கமெண்ட்ஸில் சொன்னால் தெரிஞ்சுப்பேன் அவ்வளோதான் அடுத்த கேள்வி வந்து உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ ஹீரோயின் யார் உங்களோட ரோல் மாடல் யார் அப்படின்னு கேட்டிருக்கீங்க இந்த கேள்விக்கு வந்து ரொம்ப மொக்கையாக தான் அனுசத இருக்கும் எனக்கு எந்த ஹீரோவும் ஹீரோயினையும் பிடிக்காது ரோல் மாடலும் எனக்கு யாரும் கிடையாதுங்க எனக்கு நானே ரோல் மாடல் தாங்க அடுத்த கேள்வி வந்து நிறைய பேர் கேட்டது தான் உங்கள் வாய்ஸ் அழகாக இருக்குது உங்களோட வாய்ஸில் ஒரு பாட்டு பாடுங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பட் நான் வந்து நிறைய மூவிஸ்லாம் பார்க்க மாட்டேன் எங்கள் சாங்ஸ் கூட அவ்வளோவா தெரியாது பட் இருந்தாலும் நெக்ஸ்ட்டு வரப்போகிற வீடியோவில் வந்து நான் உங்களுக்காக ஒரு நாலு லைன் பாடுறேன்னா இல்லையோ தவிர படிச்சாச்சு காட்டிடுறாங்க அந்த பாட்டு அடுத்த கேள்வி வந்து நீங்க ஏன் வாய்ஸ் மட்டும் கொடுத்து வீடியோ போடுறீங்க உங்களோட ஃபேஸ் காட்டி போடலாமே அப்படின்னு கேட்டிருக்கீங்க நல்ல ஒரு கேள்விதான் பட் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் யாருக்கும் தெரியாது பட் நான் உங்களுக்கு தெரியாமல் தான் பேசிகிட்டே வீடியோவில் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படியே நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அதுவும் இல்லாமல் ஃபேஸ் காட்டி போடுறேன் அப்படின்னாவே உண்மையிலே பயப்படுவாங்க ஏன் அப்படின்னா ஃபேஸில் வச்சு ட்ரோல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொந்தக்காரங்களாம் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் கொஞ்சம் நேரத்துக்கு போட வேண்டாம் அப்படின்னு இருக்கேன் நிறைய பேர் லைவ் வாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கீங்க நமக்கு இன்னும் லைவ் ஆப்ஷன் இன்னும் கொடுக்கலங்க கொடுத்தா கண்டிப்பாக அதுவும் ஒன் ச ஒன் கே சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தால் கண்டிப்பாக லைவ் வருவேன் அடுத்த கேள்வி வந்து நம்ம சேனலில் வந்து பாஸ்ட் லைஃப்னு ஒரு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கு வந்து பாஸ்ட் லைஃப் வீடியோ போட்டிங்க உங்களோட பாஸ்ட் லைஃப்பில் மறக்க முடியாத மூமெண்ட் என்ன அப்படின்னு கேட்டிருந்தீங்க உண்மையிலே இந்த கேள்வி கொஞ்சம் எமோஷ்னலான கேள்வி தான் என்னோடய வாழ்க்கையில் நடந்தது பாஸ்ட் லைஃப்பில் வந்து நான் மறக்க முடியாத மூமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவோடய டெத்தை என்னால் மறக்கவே முடியாது நீங்கள் நினைக்கலாம் டெத்துன்றது ஒரு சாதாரண விஷயம் தானே அப்படின்ட்டு கண்டிப்பாக டெத்துன்றது எல்லாேருக்கும் ஒரு சாதாரணமான ஒரு விஷயந்தான் நான் ஏன் இதை மறக்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவோட டெத்து வந்து எங்களுக்கு யாருக்குமே விவரம் தெரியாது எனக்கு ஒரு தம்பி ஒரு தங்கச்சி இருக்காங்க நான் ரொம்பவே சின்ன வயசாப்போ எங்கள் அப்பா இறந்துட்டப்போ எங்கள் அப்பாவோட டெத்து கூட எங்கள் எங்கள் அப்பா தான் இறந்துட்டு இருக்காங்க மறுபடியும் வரமாட்டாங்க அப்படின்னு கூட எங்களுக்கு தெரியாது நாங்கள் ஜாலியாக பக்கத்தில் விளையாடிட்டு இருந்தோம் அப்புறம் கொஞ்சம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் எங்களுக்கே தெரிஞ்சது எங்கள் அப்பா இறந்துட்டாங்க அப்படின்ட்டு உண்மையிலேயே இந்த அப்பான்னு வேர்டை நான் எங்கேயாச்சும் கேட்டனாவே ரொம்ப எமோஷ்னல் ஆகிடுவேன் நிறைய முறை வந்து தனியாக போதெல்லாம் நிறைய ஃபீல் பண்ணி அழுவேன் நிறைய பசங்க வந்து அவங்க அப்பா கூட எல்லாம் ஃபோட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ்லாம் போட்டாங்க அப்படின்னா நான் ரொம்பவே ஃபீல் ஆயிடுவேன் இதே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க அப்பா ஏதாச்சும் இது வாங்கி கொடுத்தாங்க எங்கள் கூட்டின்னு போனாங்க அப்படின்னு அதெல்லாம் சொல்லும் போது ரொம்ப எனக்கு ஃபீல் ஆகிடும் உடனே அந்த அந்த இடத்த விட்டு நான் தூரமாக வந்துடுவேன் ப்ளஸ் வந்து அந்த நான் வேறு ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணி பேச ஆரம்பிச்சுருவேன் உண்மையிலே அப்பா இல்லாமல் பசங்களை வளர்க்குற ஒவ்வொரு அம்மாவுமே உண்மையிலே ஒரு பெரிய சிங்கப்பெண் தான் அதே மாதிரியும் எங்கள் அம்மாவும் எனக்கு ஒரு சிங்கப்பெண் தான் எப்போவுமே நான் வந்து மற்ற பொண்ணுங்க மாதிரி பிறந்தோம் வளர்ந்தோம் செத்தோன்னு இல்லாமல் நம்ம ஏதாச்சும் ஒன்று அச்சீவ் பண்ணிவிட்டு எங்கள் அம்மாவுக்கு பெருமை வாங்கி கொடுக்கணுன்ட்டு நான் எப்போவுமே நினைப்பேன் பார்ப்போம் நான் நம்ம லைஃப்பில் வந்து எதாச்சும் ஒரு மிராக்கால் நடக்காதா அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஆவலோடு இருக்கேன் பார்க்கலாம் அடுத்த கேள்வி வந்து இந்த கேள்வி வந்து நிறைய பேர் கேட்டுட்டீங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் எஃப்எம்னு பேர் வச்சுட்டு ஏன் பாய்ஸ்க்கே வீடியோ போடுறீங்க எப்பவுமே பாய்ஸ்க்கு மட்டும்தான் மோட்டிவேஷனாக பேசுகிறீங்க சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ஒரு சில கேர்ள்ஸ்லாம் நீங்கள் வந்து கேர்ள்ஸ்க்கு வீடியோ போடவே மாட்டேன்றீங்க நான் உங்கள் சேனலை அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வெளியில் போகிறேன்னு கூட நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க அன்சப்ஸ்கிரைபரும் பண்ணியிருக்கீங்க இட்ஸ் ஓகே நான் வந்து அது பெருசாக எடுத்துக்கல நான் வந்து ஏன் பாய்ஸ்க்கு மட்டும் ரொம்ப சப்போர்ட் பண்ணி பேசிகிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணி பேசுறதுக்கு வந்து நிறைய பேர் இருக்காங்க ஆனால் பாய்ஸ்க்கு வந்து எந்த ஒரு பொண்ணும் மோட்டிவேட்டடாக சப்போர்ட் பண்ணி யாரும் பேசுகிறதில்ல நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருப்போமே அப்படின்னு சொல்லிட்டு தான் பாய்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி அவங்க லைக் பண்ணுற மாதிரி டாபிக்ஸ் சூஸ் பண்ணி நானே பேசிகிட்ருக்கேன் ஓகே கைஸ் நம்ம இதோட வீடியோ ஸ்டாப் பண்ணிக்கலாம் ஏன் அப்படின்னா இதுவே கொஞ்சம் லென்த்தாக போகிற மாதிரி தோணுது எனக்கு ஏன்னா லென்த்தாக போட்டால் யாரும் பார்க்க மாட்டேன்றாங்க இதுவே எத்தனை பேர் பார்ப்பாங்கன்ட்டு எனக்கு தெரியல இன்னி கேட்க போகிற கேள்விக்கெல்லாம் கண்டிப்பாக இன்னொரு நாள் வந்து எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணுறேன் ஓகே உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட கேல்ஸ் எஃப்எம்மை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்